பயண கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அமுல்படுத்துவது குறித்து அறிவியல் ரீதியாகவே முடிவு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயபத்ரபுர பல்கலைக்கழக பேராசிரியர் நீலிகா மாளவிகை தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யாழ் மருதனார் மடம் சந்தியில் இராணுவம் போலீசார் முன்னிலையில் வன்முறை கும்பல் ஒன்றினால் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை காணப்படுகின்றது. சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் யாழ் போதனா மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியில் நடைபெற்றுள்ளது. முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் இரண்டாவது தடுப்பூசியை உரிய காலத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ககிலி ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளார். மாவட்ட ரீதியில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துமாறும் அவர் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி தமிழர் தாயகத்தில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் காணாமல் போனவர்களுக்கு இழப்பீட்டை வழங்கவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்தியாவசிய சேவை ஆணையாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருமளவான சீனி தொகையை லங்கா சதோச கூட்டுறவு மற்றும் கியூசப் ஆகிய விற்பனை நிலையங்கள் ஊடாக நிவாரண விலைக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என வர்த்தக அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டிற்காக நாட்டை மேலும் 1 அல்லது 2 வாரத்திற்கு மூட வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட கருத்து என கோவிட் கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்சினி பெர்னாண்டோ புல்லே தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்கள் தானாகவே சுகாதார வழிகாட்டுதல்களை உரிய வகையில் கடைபிடிப்பதனூடாக கொரோனா நோயிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் தற்போது இனங்காணப்பட்டுள்ள புதிய பிறழ்வு இலங்கையில் பரவியுள்ளதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் உலகளாவிய ரீதியில் மக்கள் அங்குமிங்கும் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் புதிய பிறழ்வு நாட்டிற்குள் நுழையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த கேர தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளான 188 பேர் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதே நேரம் 1002 கொரோனா நோயாளர்கள் ஆக்சிஜனின் உதவியுடன் சிகிச்சை பெறுவதாக அந்த அமைச்சின் COVID-19 இணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் மற்றும் அதிபர் சம்பள முரண்பாடு குறித்த அமைச்சரவை பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளுமாறு அமைச்சர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மிக நீண்ட காலமாக கவனத்தில் கொள்ளப்படாத பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அதிபர்களும் ஆசிரியர்களும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமடைந்து வருவதால் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள கடந்த 10 நாட்களில் குடிபோதையில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக காயமடைந்த 150 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் கந்தஹாரில் அமெரிக்காவிடமிருந்து கைப்பற்றிய இராணுவ தளவாடங்களுடன் பாரிய வெற்றி அணிவகுப்பு ஒன்றை தலிபான்கள் மேற்கொண்டுள்ளனர். இந்த அணிவகுப்பில் தலிபான்களின் 100 கணக்கான ஆதரவாளர்களும் பங்கு பெற்றுள்ளனர். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் புதிய அரசாங்கம் தொடர்பான அறிவிப்பு இன்னும் 2 நாட்களுக்குள் வெளியாகும் எனவும் பெண்களுக்கு உயர்மட்ட பதவிகள் எதுவும் வழங்கப்படாது எனவும் தலிபான்களின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.